ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு July 31st இன்ட்டு பாப்பாவோட 5th பர்த்டே. இன்னைக்கு டைம் வந்து 8:15 ஆயிடுச்சு. காலையில் ஒரு 6:30 போல் முழிச்சேன். முழிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. தலை இன்னும் காயில் காஞ்சதுக்கப்புறம் ப்ளஸ் நான் வந்து நிறைய வேலை இருக்கு, அதனால வந்து டின்ட்டோட பர்த்டே ட்ரெஸ் நான் போட்டுக்கல. இன்னும் டின்ட்டு பர்த்டே ட்ரெஸ் நீ எப்படி போடுவேன்? பர்த்டேக்கு எனக்கு வாங்கின ட்ரெஸ் ஓகே, அது போடல இன்னும். அதனால எல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிக்கலாம். டின்ட்டு பாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் முடிச்சா. ஆக்சுவலி இந்த டைம்க்குலாம் டின்ட்டு பாப்பா பிறந்துட்டா. நான் 7:31 அவள் எக்ஸாக்டாக பிறந்தா காலையில். அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து 10:30 அந்த டைம் போல் அட்மிட் ஆயிருந்தேன் நான். ஸோ அது எல்லாமே 10:45 கரெக்ட், 11:00 அட்மிட் ஆயிருந்தேன் நான். ஸோ அது எல்லாமே ஆக்சுவலி வீடியோவில் எடுக்கலாம், அப்பத்துலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் நல்லா அவள் தூங்கிட்டு இருந்தா அப்போ தான் முழிச்சா. அப்புறம் நமக்கும் வேலை கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ தான் டின்ட்டு பாப்பா பிறந்து குட்டியாக அழுதுகிட்டே இருந்தான்னு நினைக்கிறேன். இல்லை 8:15 ஆகுது. ஆமாம், இவ்வளோ நேரம் கூட அழுதுகிட்டே தான் இருந்தா, ஒரே அழுதுகிட்டே இருந்தா. அந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ காலையில் எந்திரிச்சதும் நான் கொஞ்சம் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கியா? வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், இதை நல்லா கழுவி நான் வந்து பிரிஞ்சி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். கூடவே லெமன் முட்டை எல்லாம். ஆமாம், டின்ட்டு பாப்பா ஹாய் சொல்லியாச்சு. இன்னும் குளிக்கல டின்ட்டு பாப்பா, இப்போ தான் முழிச்சா. இல்லை சில்லு கட்டி பலூன் வச்சு விளையாடிட்டு. ஆமாம், முட்டை லெமன்லாம் வாங்கி வச்சாச்சு. அதனால கேக்கும் ஃபஸ்ட்டு அதனால கேக்கும் சைட் பை சைடு ஆரம்பிச்சிட போகிறேன் நான். இன்னும் எனக்கு புதினா, கொத்தமல்லி அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் கிடைக்கல. அது 10 மணிக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ அப்போ வாங்கிட்டு கடகடன் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த இதெல்லாம் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் டின்ட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க வீட்டுக்கு வராங்க. பாலா வரான் கண்டிப்பாக. அப்புறம் கூடவே வந்து மீனாட்சி அம்மா வந்து அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 பசங்க இருக்காங்க, குட்டி பசங்க. அவங்க எல்லாத்துக்கும் டின்ட்டு ரொம்ப பிடிக்கும். டின்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க எல்லாரும் கூட வராங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னக்கா? ஒரே இடத்துல சரி, வீடியோல கவர் ஆயிட்டு இருக்கு. என்ன கால் பண்ணி டின்ட்டு பேபிக்கு விஷ் பண்ணியாச்சு. அக்கா ஜெரி குடியா. அத்தா எங்க? ஒரு டிக்கெட் மிஸ் ஆகுது. ஹலோ, அப்படியே சொல்லு குட்டி. அம்மாக்கு லீவா இன்னைக்கு? ஸோ டின்ட்டுக்கு அவளோட பெரியம்மா அண்ணா அக்கா கிட்ட இருந்து விஷஸ் வந்தாச்சு. கத்திய தீட்டாரே தம்பி, புத்திய தீட்டு. அந்த சைடு நீ சிரிக்கிறது இங்கே தெரிதுடி. கத்திரிக்காய் பண்ண போகிறேன். நம்ம பிரியாணிக்கு கத்திரிக்காய் செய்வோம்ல, அது செய்ய போகிறேன். ஏன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ் கத்திரிக்காய் பண்ணுவோம்ல, அது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறது எனக்கு தெரியல, தெரியவே இல்லை. இங்கே வந்து 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இங்கே என்ன சூடானதோ நமக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து பெப்பர். இதுக்கு முழு பெப்பர். ஸோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பெப்பர் பொரிஞ்சதும் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும். சொல்லு குட்டி, இல்லை அம்மா வரேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். புரிஞ்சிக்க மாட்டேங்குதா நீ சொன்னா? இப்போ இதில் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன்.
இது கூட நல்ல குட்டி குட்டி கத்திரிக்காய் இது மாதிரி நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு மூடி வச்சு இந்த கத்திரிக்காய் ஒரு 60-70% வேகற வரைக்கும் விட்டுறலாம். எத்தனை தடவை இப்போ கத்திரிக்காய்க்கு நமக்கு எள்ளும் வேர்க்கடலையும் வறுத்து அரைச்சுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சு வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். அந்த கேப்ல இங்க வறுத்து வச்சிருக்கேன்ல அதை அரைச்சுக்கிறேன். நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சைட் பை சைட் பிரிஞ்சியும் செஞ்சிட போறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருக்கேன். வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளே கொஞ்சம் கட் பண்ணி கொடி. வேற மிச்சம்ல. இப்போ பிரிஞ்சி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடானதும் ஒரு கையளவு ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம பிரிஞ்சி தான் செய்ய போகிறோம். நல்லா காயெல்லாம் போட்டு ஒரு 20 பேருக்கு வர மாதிரி பிரிஞ்சி செய்ய போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அரிசியில் செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் வந்து ஒரு 12 பேர்கிட்ட இருக்கும். மீதி ஒரு 10 ரைஸ் வந்து தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து நான் செய்கிறேன். இந்த வீடியோவில் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் ஏதாவது பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க இல்லை யாருக்காவது இப்படி சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஒரு 10 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆமாடிச்சிருந்தா. ஆமா, இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து இறக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல எள்ளும் வேர்க்கடலையும் அதில் வந்து ஒரு பாதி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதை ஆட் பண்ணதும் கொஞ்சம் திக்காகும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் ஒரு 8 பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கட்டு புதினா கிள்ளி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாம். டிண்ட்டு வந்தா அவளோட பர்த்டே ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே ட்ரெஸ் ஏன்னு சொல்கிறேன். இவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ ப்ரீ பர்த்டே ஃபோட்டோஷூட்க்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த பிக்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஞாபகார்த்தமாக நான் உள்ளே வச்சுருந்தேன் கட்டில் கீழே. நேற்றுக்கு பெட்ஷீட் எடுக்கும்போது அதை பார்த்துட்டு எடுத்து வச்சா நாங்கள் வந்து 10th பாப்பா அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் ரொம்ப ஆசைப்பட்டாலும் சரி ட்ரை தான் பண்ணுவோம்னு பார்த்தா கரெக்டாக வச்சு தச்ச மாதிரி இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் இன்னும் போட்டுட்டு இருக்கா. இதுதான் துபாயில் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு. இந்த போட்டோஸ் ஆட் பண்ணுற நீங்க பாருங்க. இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் 3 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 கேரட் இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ பீன்ஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 8-9 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் ஒரு கால் கப் நல்லா அடிச்சு வச்ச தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஐயோ கண்ணீர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம காயெல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த கணக்கு தான். நான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.75 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 10 கிளாஸ் கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ மூடி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் கழுவி ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். இதை பொறுமையா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே 1/2 கப் ஃப்ரோசன் பீஸும் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்டே வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல அப்படியே இருக்கட்டும். தந்தூரி மஷ்ரூம்க்கு நல்லா மேரினேட் பண்ணி இந்த பேக்கிங் ஷீட்ல வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு ட்ரேல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து அவனுக்குள்ள வச்சு ரெடி பண்ணிட போறேன். இப்போ நான் கிரீன் பன்னீர் வந்து அந்த ஹரியாலி பன்னீர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நல்லா இது எல்லாமே அரைச்சிட்டு இப்போ இதுல வந்து மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட போறேன். ஓகே, இது என்ன வேகல அப்படின்னு ஏதோ சொன்னேன். இது இது பன்னீர் பிரிஞ்சி மோப்பு பிடிச்சேன். வேகலன்னு சொல்லல, தீ தான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ பன்னீர் உடைச்சிட்டேன். இப்போ ஸ்டார்டருக்கு கிரீன் பன்னீர் அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் வந்ததும் நான் வந்து தவாலை போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும், அது ரெடி ஆகிடும். அதுக்கு சைடில் வந்து இந்த லச்சா ஆனியன் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா காரமாக மிளகாய் பொடியும் பச்சை மிளகாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி பச்சடி ரெடி, வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன், உப்பு மட்டும் போடணும். அப்புறம் தந்தூரி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் மட்டும் பண்ணணும், ஆனால் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரில. டைம் வந்து 12:45 ஆயிடுச்சு. கேசரி மட்டும் பண்ணணும்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கேக் நேற்றுக்கே நான் முடிச்சிருந்தேன்னா இன்றைக்கி வந்து பிளான் பண்ண மாதிரி அதுவும் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ கேக் வந்து ஃப்ராஸ்டிங் பாக்கி இருக்கு. ஐயோ இது தந்தூரி மேலே வச்சு. அவங்களுக்கு அக்கா அத்தானுக்கு லீவ் இல்லை, அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிற காசு நினைப்பாங்க. யாரு என்ன சொன்னா என்ன? நான் காத்தேன். யாரு வந்துட்டாங்க? இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான். இருக்கும் போது வந்து இங்க டைட்டா புடிச்சுன்னா அப்பதான் இங்க உள்ள காத்து இது உள்ள வராது மறியும், புரியுதுங்களா? அசிங்கப்பட்டு கண்டென்ட் மிஸ் ஆயிட்டேப்பா. அது காத்து போதே. நல்லதான் இருக்கு மட்டன் இதாக. என்ன பேரு? 10 பேர். 10 பேர் என்ன பண்ணிருங்க? குரூப்பா போயிட்டு ஆசை முடிச்சிட்டு வருவீங்களா? திட்டிட்டு வருவீங்களா?
சிட்டிங்களா அடிச்சுட்டு வருவீங்களா திருமுருகா போனா முடி சிட்டிட்டு வந்துருவா சிட்டிட்டு வந்துருவீங்க ஆசை போயிட்டு சும்மா இருக்கலாம் தம்பி ஆமா பக்கத்துல பக்கத்துல இருந்தா என்ன அந்த சைடு ஹரி இறங்குமா ஸோ இங்கே பாருங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள் என் காலில் கொலுசு போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க அக்கா கொலுசு போடுங்க காலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு மீனாட்சி அம்மா வந்து எனக்காக கொலுசு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ஆக்சுவலி எனக்கு கொலுசு பிடிக்கும் ஆனால் அப்படியே போடாமல் விட்டுட்டு அப்படியே பழகிடுச்சு எனக்கு இந்த மாதிரி மாடல் எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அம்மா கொடுத்து நான் போடணும்னு இருந்திருக்கு அப்புறம் டிண்டுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க டிண்டு குட்டி உன்னோட கம்மல் காட்டு வா ஆ வா காட்டு குட்டிக்கே ஏத்த மாதிரி கியூட்டா ஒரு கம்மல் ரொம்ப அழகா இருக்கு அம்மாவோட செலக்ஷன் ஓகே வெரி குட் சோ இங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் டெக்கரேஷன் வேலை எல்லாம் ஆரம்பிச்சாச்சு இங்க பாருங்க எவ்வளவு பலூன் வந்து டிண்டோட Dress தீம்லயே இருக்கு பபிள் மாதிரி இருக்கு நீங்க பாருங்க சூப்பரா இருக்கு சோ இப்போ நானும் ரெடி ஆயிட்டு வர போறேன் வந்துட்டு நம்ம அந்த கேக் முடிச்சிட்டு நம்ம வந்து இங்க सेलिब्रेट பண்ணலாம் ஓகே நடுப்புறமா நடுப்புறமா டேய் இந்த டிசைனை குத்துறா நடுப்புறம் இந்த ரோலவே டேப்பே டே போட்டானே ஏ ஹரி ஒரு ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்குது எடுத்துக்கோ அவளோ இல்ல ஒவ்வொண்ணுல ஒட்டினா தான் அது ஒட்டும் இல்லனா ஒட்டாது இது ஒட்டுதா டு மம்மி அவளோ தான் அவளோ மம்மி என்னடா மம்மி கிட்ட எல்லாரும் வந்து ஊருக்கு வா எங்க கூட்டி போற இல்ல இல்ல ட்ரெயின் 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 கேம் ப்ளைன் ப்ளைன் கேம் அவர் சூப்பர் கேம் சொல்லுவா அப்போ எல்லாம் ஜாலியாக இருக்கும் கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல் நான் தான் கேமரா ஸோ வந்து அக்காவும் அண்ணா வந்து இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் செட் பண்ணியாச்சு அதுக்குள்ள பாருங்க ஒரு பெரிய கும்பல் அப்படின்னு கும்பலே இருக்கீங்க ஓ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கேக் வந்து சுனி சூப்பராக பண்ணிட்டா புரான் செஞ்சு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டா ஸோ எல்லாரும் அங்கே போகலாம் ரமேஷ் மட்டும் இந்த ஃப்ரேம்ல இருக்க மாட்டாரு கடைசி இதில் நாங்கள் ஓகேவா ஓகே அக்கா வந்து எப்பயுமே பரபரப்பாகவே தேடிட்டே இருப்பாங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க கூட இவ்வளோ பரபரப்பாக இருக்க மாட்டாங்க சுனிதா அக்கா எப்பயுமே பரபரப்பாகவே இருப்பாங்க ஸோ அப்புறம் வந்து அம்மா வந்து எப்பயும் போல் பொறுப்பாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்ஷன் இல்லை 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 நான் எதுவுமே சொல்ல அப்புறம் என்ன கழுவு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க ஸோ இந்த இதுக்கு நான் வரல இருக்காங்க எல்லாருமே எப்படி இருக்கு டிண்டு நல்லாக்கா சூப்பரா கத்தி எங்க ரெடியா ஊதுங்க
Happy birthday to you. கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க அபூர்வ சகோதரிகள் மாதிரி முட்டி போட்டுட்டு கேக் செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. சே பர்த்டே செலிப்ரேஷன் சாரி ரொம்ப வளரனே கட் பண்ணி கொடு. டின்டுக்கு வந்து கிஃப்ட்டு பார்த்ததுனால அதில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்துட்டாங்க. டின்டு இங்கே பாருங்கடா. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து சுனிதாக்கா வந்து இன்க்ரீடியன்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாவுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ நான் கண்டுபிடிச்சா எங்களுக்கு பெரிய கிஃப்ட் தர சொல்லிருக்காங்க. அதனால இந்த கேக் ரெசிபி நான் vlogல இருந்து எடுக்க போறேன். நல்லா வரல அப்படி நான் போட்டுமா வேண்டாமா யோசிச்சிருந்தேன். இல்ல இல்ல நீங்க வந்து கண்டிப்பா இது போடுங்க. சோ வந்து எவ்வளோ பெரிய யாராமே இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரும். சோ வந்து அதை நீங்க இது பண்ணாம அந்த கேக்கை வெட்டி நாங்கள் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லாமல் உண்மையாக சொல்கிறோம். நாங்கள் நல்லா வரல அப்படின்ட்டு. ஸோ வந்து பால யாருன்னு மட்டும் பார்க்குறியா? இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. மீனாட்சி அம்மாலாம் கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்சல் வந்து அதாவது ஃபுட் வந்து பேக் பண்ணியிருக்கோம் தேவை இருக்கிறவங்களுக்கு டின்னருக்கு கொடுக்குறதுக்கு. அப்புறம் டின்டு பாப்பா பயங்கர குஷியாக இருக்கா. வர்ஷு பாப்பாவை பார்க்க போகிறா விளையாட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாமியார் வீட்டுக்கும் இது பிரிஞ்சி அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே ஃபஸ்ட்டே பேக் பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் மட்டும் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பேக்கிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கழுவ வேண்டிய பாத்திரம் மட்டும் சிங்க்குள்ளே போட்டுட்டு கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். மற்றபடி கழுவுறதெல்லாம் நாளைக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பட் ஜாலியாக இருந்துச்சு. டின்டு ரொம்ப என்ஜாய் பண்ணால் முக்கியமாக எல்லா குட்டீஸோட அவளோட பால மாமாவோட. சரி ஓகே, பாலக்குட்டி நிறைய நாள் அப்புறம் இங்கே வந்திருக்காரு. ஸோ பாலாக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டு இருக்கு. நிறைய போஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ லவ் ஷவர் பண்ணீங்க. அவளுக்கு விஷஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டின்டு. சின்னக்குட்டி தேங்க்யூ சொல்லுங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் என்ன எவ்வளோ லவ் பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ். சரி நானும் உங்களை லவ் பண்றேன் அதை மட்டும் சொல்லிடுறேன். லவ் யூ ஆல். அது மட்டும் சொல்லு. நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய் பாய் சொல்லுங்க. பாய் சிலக்குட்டி. எங்கே போறீங்க? ஏன் குஷியா இருக்கு? போயிட்டு வர்ஷி அக்கா. ஸோ வர்ஷி அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். கேட்டுமா அங்கேயும் ஒரு கேக் கட் பண்ணலாம் நம்ம. சரியா? கேக் இருக்கே. எனக்கு மட்டும் கொடுக்க
காடிங்க சரி கேக் குடி காடி எனக்கு சரி வர்ஷி பாப்பா ஜாலியா சாப்பிடுவா ஓகே சரி நீ வர்ஷி பாப்பாக்கு ஊட்டி விடணும் ஓகே சரி தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுருங்க ஓகே ஹாப்பியா சரி பை செல்லிடே அனிட்டல்லா பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ Happy birthday dear Riya avekka varra ma katti katti vadra ma thank you nee uti vittirukano happy birthday to Riya appa saapidu nee paaduma ava cake saada maata ava are thirum or peet la paakra maari irukku illa iniki madhyana aana maari seri அட புடிக்காது ஏ என்னடி மீசகாரி மீசகாரி